நமசிவாய. நட்சத்திர வரிசையிலே பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இப்ப வந்து பூரட்டாதி நட்சத்திரங்கள், அதாவது இந்த பல வீடியோக்களை பார்த்திருப்பவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், எந்தெந்த நட்சத்திரங்களுக்காக எந்தெந்த மாதிரியான மந்திரங்களை கூற வேண்டும், எந்த மாதிரியான பரிகார விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நாம் வந்து பல ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து முகநூல் பக்கம் ஆன்மீக பரிகாரங்களில் பார்த்து வந்தாலும் சரி, அல்லது வந்து யூடியூபில் வந்து என்னுடைய சேனல்ல பார்த்து வந்தாலும் சரி, இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்வது, அல்லது முகநூலை பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்றது, அதாவது ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து போட்டு வைப்பதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பரிகார முறையையும் தவற விடாமல் கிடைக்கும் ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ப்ராட்காஸ்ட் முறையிலே. சோ இந்த மாதிரி பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் ஃபாலோ பண்ணுகிற அன்பர்கள் இந்த மாதிரி செய்யறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தது இப்ப வந்து பூரட்டாதி. ஓம் அஜயேகபத ஏ நமக, அஜயேகபத ஏ நமக என்கிற மந்திரத்தினை இவர்கள் தினசரி 108 முறை கூறி வருவது அற்புதமான ஒரு பரிகாரமாக இருக்கும். இவர்கள் ருத்ரனுக்கான வழிபாடு, அதாவது ருத்ராபிஷேகம் அப்படின்னு சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய ருத்ராபிஷேகத்திற்கு சுத்தமான நெய், வில்வம், பால் போன்றவை, அதாவது பால் பேக்கெட் எல்லாம் வாங்கிட்டு கொடுக்காதீங்க. எங்கேயாவது பசும்பால் கிடைச்சதுன்னா கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் பசும்பாலா இருந்தாலும் சரி, அந்த பசும்பாலை நீங்க வந்து வாங்கி கொண்டு போய் கொடுப்பதுங்கிறது வந்து சுத்தமான பசும்பால் வாங்கி கொண்டு போய் கொடுப்பது, சுத்தமான நெய் வாங்கி கொண்டு போய் கொடுப்பது, வில்வ இலையை வாங்கி கொண்டு போய் கொடுப்பது, இது எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு பரிகார முறையாக உங்களுக்கு வாழ்நாள் உங்களால எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் செய்யலாம். ருத்ரம் கேட்டு வாருங்கள். முடிந்தால் உங்கள் வீட்டிலே தகுந்த வைதிகர்களை கொண்டு ருத்ர பாராயணம் செய்வீங்கள். உங்களாலேயே முடிந்தால் நீங்களே ருத்ரம் கற்றுக்கொண்டு செய்வதும் உங்கள் வாழ்நாளிலே உங்களை மிக அற்புதமான ஒரு உயரத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். செய்து நீங்கள் பயனடையலாம். அடுத்ததாக உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தினர் ஓம் அகிர் புதன்யாய நமக, ஓம் அகிர் புதன்யாய நமக என்கிற மந்திரத்தினை தினசரி பலமுறை கூறி வருவது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பர்டிகுலரா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாம்புள்ள சிவன், அதாவது கழுத்திலே பாம்புள்ள சிவன் இருக்கக்கூடிய ஒரு சிலையை வாங்கி வீட்டிலே வைத்து அந்த சிலையின் முன் இந்த மந்திரத்தினை தினசரி கூறி வாருங்கள். அல்லது ஒரு படமா வாங்கி வைக்கிறீங்க, படமா வந்து என்னால வாங்கி படமா தான் வாங்கி வைக்க முடியும், என்னால சிலையா நான் வாங்கி வைக்கிறதுக்கு வாங்கி வைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனால எந்தவித ஒரு தவறும் கிடையாது. போட்டோ வாங்கி வச்சுட்டு அந்த போட்டோக்கு உங்களால முடியும் போதெல்லாம் வில்வ மாலை காட்டி வரலாம், தூபதீபங்கள் காட்டி வரலாம். இதை வந்து ஒரு சிம்பாலிக் விஷயமாக வைத்துக் கொள்ளலாம். பாம்பு கழுத்திலே பாம்புள்ள சிவன் உங்களுக்கு அதீத நன்மையை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பார். நீங்க நார்மல் லிங்கமா வழிவாக அவரை வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்ப லிங்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பாம்பு சாத்தியிருப்பாங்க, சில படங்கள் எல்லாம் பாம்பு காப்பு அப்படின்றது, பாம்பு காப்பு வந்து சாத்தியிருப்பாங்க. சோ அந்த சர்ப்ப காப்புங்கிறது சாத்தி இருக்கக்கூடிய லிங்க வழிபாடும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறை, இந்த மாதிரியான மந்திரங்கள் வாழ்நாள் ஃபுல்லாவே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள், ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஓம் புஷனே நமக என்கிற மந்திரத்தினை கூறி வருவது அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகார முறையாக அமையும். நீங்க வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உங்களோட லைஃப்ல வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்ற பார்த்தோம்னா, ஜெனரலா ஃபிஷ் அதிகமாக இருக்கிற குளங்களிலே போய் கோதுமை உருண்டைகளை போட்டு வருவது, அதாவது உணவாக போடுவது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொரியெல்லாம் போடுவாங்க. நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா கோதுமை உருண்டையை, சப்பாத்தி உருண்டை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சப்பாத்தி உருண்டை பண்ணக்கூடிய உருண்டை மாதிரி பண்ற ஒரு கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக்கி போய் கோயில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு போட்டு வருவது உங்களுக்கு மிக நல்ல பலனை அளிக்கும். சூரிய வழிபாடு செய்து வரலாம், விஷ்ணு வழிபாடும் நீங்கள் செய்து வரலாம். இது இரண்டுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகார முறையாக இருக்கும். ஓம் புஷனே நமக மந்திரத்தை கூட இந்த சூரியனை பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நீங்க காலையில 6 to 7 அல்லது ஈவினிங் 5 to 6 இந்த நேரத்திலே மட்டும் சூரிய வழிபாடு செய்து வாருங்கள். இப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா ஓம் சூரியாய நமக மந்திரத்தினை கூறி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நீங்க வந்து சூரியனை பார்த்தவாறு வழிபாடு செய்வது, கண்களை திறந்த வண்ணம் பார்த்தவாறு வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதமான பல நற்பயன்களை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். விஷ்ணு வழிபாடு செய்து வரும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். செய்து பயனடைங்கள். நமசிவாய்.